ஜெர்மனிக்கு மீண்டும் எரிவாயு விநியோகத்தை ஆரம்பித்த ரஷ்யா. ரஷ்ய எரிவாயு நிறுவனம் ஜெர்மனிக்கு வழங்கும் எரிவாயு விநியோகம் மீண்டும் துவங்கியுள்ளது. ரஷ்ய எரிவாயு நிறுவனமான கேஸ்ப்ரோம் நிறுவனம் 10 நாட்கள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஜெர்மனிக்கு தனது நோட் ஸ்ட்ரீம் 1 திட்டத்தின் மூலம் எரிவாயு விநியோகத்தை துவங்கியுள்ளது. ஜூலை மாதம் 11ஆம் தேதி திடீரென குழாய் வழியாக ஜெர்மனிக்கு அனுப்பப்படும் எரிவாயு விநியோகத்தை ரஷ்ய எரிவாயு நிறுவனமான கேஸ்ப்ரோம் நிறுவனம் நிறுத்தியது. வருடாந்த பராமரிப்பு பணி நடைபெற இருப்பதால் எரிவாயு விநியோகம் நிறுத்தப்பட்டதாக அந்த நிறுவனம் தெரிவித்திருந்தாலும் உக்ரைன் ரஷ்ய போர் காரணமாக ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட தடைகளுக்கு பழிக்கு பழி வாங்குவதற்காக ரஷ்ய எரிவாயு விநியோகத்தை நிறுத்திவிட்டிருக்கலாம் என்ற அச்சம் உருவானது. அத்துடன் ரஷ்யா மீண்டும் எரிவாயு வழங்குமா என்ற சந்தேகமும் ஏற்பட்டது. இந்த நிலையில் இன்று காலை முதல் மீண்டும் குழாய் மூலம் எரிவாயு விநியோகம் துவங்கியுள்ளதாக நோட் ஸ்ட்ரீம் அமைப்பு தெரிவித்துள்ளது. ஆனால் வெறும் 30% எரிவாயு மட்டுமே குழாய் மூலம் ஜெர்மனிக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஏற்கனவே 2 முறை எரிவாயுவின் அளவு குறைக்கப்பட்ட நிலையில் தற்போது வெறும் 30% மட்டுமே எரிவாயு அனுப்பப்பட்டுள்ளதனை தொடர்ந்து கேஸ்ப்ரோம் நிறுவனம் குறைவான அளவிலேயே எரிவாயு அனுப்பக்கூடும் என்ற அச்சம் நீடிக்கிறது.